கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நேரத்திலையும் கூட அதிகாலை தோறும் அனுதினம் அண்ணாவிற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை தியானிப்போம். இந்த நாளும் கூட சகரியாவின் புஸ்தகம் 2 அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கிறேன். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வசனம் வந்து எருசலேமை குறித்து ஸ்தோத்திரம். தேவன் சொன்ன வார்த்தை, எருசலேமின் மேலே ஒரு பிரியம் வைத்திருந்தார். தேவனுடைய பிரியமே அந்த முழு எருசலேம் மேலே தான். பாருங்கள், என்றைக்கு இந்த தாவீது அந்த சியோன் கோட்டையை பிடித்தாரோ அந்த நாள் முதற்கொண்டு அதுவே தலைநகரமாக மாறினது. அங்கே வைத்து தான் சிங்காசனத்தை வைத்து என்ன செய்தார், ஆட்சி என்ன செய்தார். இந்த எருசலேமில் தான் ஆசாரிப்பு கூடாரம் இருக்கிறது. இந்த எருசலேமில் தான் எல்லாரும் சொல்றீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தேவன் வந்து இந்த எருசலேமையே அதிகமாக நேசிக்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் இன்னும் சங்கீத புஸ்தகங்கள் அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா எருசலேமை குறித்து எருசலேமே எருசலேமேன்னு சொல்லி அதிகமான இடங்களில் வந்து எருசலேமை தேவன் மையப்படுத்துவார். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த எருசலேமுக்கு அவர் காரியம் சொல்கிறார். அந்த அதை குறித்து தீர்க்கதரிசனம் என்னென்னா, நான் அதற்கு சுற்றிலும் எப்படி இருப்பேன், அக்கினி மதிலாக இருப்பேன். அல்லேலூயா. நாம் எருசலேமாக இருந்தால் மாத்திரம் போதும், நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாக கர்த்தர் இருப்பார். ஆமென். இப்போது அந்த உலக பிரகாரமான அந்த எருசலேமை சுற்றிலும் தேவன் எப்படி அக்கினி மதிலாக இருக்கிறாரோ, அதற்கு விரோதமாக எழும்புகிறவர்களெல்லாம் எப்படி தேவன் அழித்துப்படுகிறாரோ, அதே போல் நாம் எருசலேமாக இருக்க வேண்டும். நாம் எருசலேமாக இருந்தால் கர்த்தர் அக்கினி மதிலாக நமக்கு என்ன செய்வார், இருப்பார். ஒருத்தொன்னு செய்ய முடியாது, கடந்து வர முடியாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், இந்த நேபுகாத்ன எச்சார் கூட ஒரு மனுஷன் உண்டாக்கின அந்த அக்கினியே அந்த தூக்கி கொண்டு போனவர்களுக்கு சாகிற அளவுக்கு இருக்கும் என்றால் தேவனுடைய அக்கினிக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? அவர் நமக்கு அக்கினி மதிலாக நம்ம சூழ இருக்கிறார். நமக்கு விரோதமாக மந்திரங்களோ செய்வினைகளோ மனசுடைய தந்திரங்களோ ஒன்றும் நிற்க முடியாது. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாக கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்படி அக்கினி மதிலாக அவர் இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எருசலேமாக இருக்க வேண்டும். எருசலேமில் எப்படி இருக்கும், எருசலேமில் எப்பொழுதும் துதி என்ன செய்யுமா, துதி அமைந்து காத்திருக்கோ. எருசலேமில் அங்கே போகிறவங்களும் வாரவங்களும் எந்த நேரம் என்ன செய்வாங்க, ஸ்தோத்திரம் ஆராவரித்து கொண்டு எப்பொழுதும் துதித்து கொண்டு இருப்பார்கள். துதிகள் நிறைந்த ஸ்தோத்திரம் எருசலேம். அல்லேலூயா. அதேவுடைய சபையில் எப்பொழுதும் துதி அமைந்திருக்க வேண்டும். அதனால தான் பாருங்கள், எந்த ஒரு ஆராதனையிலும் முதல்ல நம்ம துதி செலுத்திட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம், அதுக்கப்புறம் ஆராதனைக்குள்ளே என்ன செய்கிறோம், கடந்து போகிறோம். துதி செலுத்தி ஆராதனை செலுத்தி அதுக்கப்புறம் தான் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம், கடந்து போகிறோம். அல்லேலூயா. ஆமேன். அப்போ முதல் காரியம், தேவன் நம்ம பார்த்து வாக்கு பண்ணுகிறார், நான் உங்களுக்கு அக்கினி மதிலாக இருப்பேன். ரெண்டாவது காரியம், அதன் நடுவில் நான் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ ரெண்டாவது காரியம் என்னென்னா, கர்த்தர் நம்ம எருசலேமே இருந்தோம்னா அவர் நம் நடுவில் வாசம் பண்ணுகிறார். அக்கினி மதிலாகவும் இருப்பார், நமக்குள்ள வாசம் பண்ணவும் செய்வார். அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட வந்து வாசம் செய்தால் எவ்வளவு இன்பம், எத்தனை மகிழ்ச்சி. அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம், 30 வயதில் அவர் ஞானஸ்தானம் எடுத்து கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகாலம் இந்த பூமியில் ஊழியம் செய்தார். அந்த 3.5 ஆண்டுகாலமும் சீசர்கள் அநேகர் வந்தாங்க ஸ்தோத்திரம். சில இடங்களில் 70 பேர், சில திரள் கூட்டம் அப்படிலாம் வந்தாங்க. ஆனால் 12 பேரை பின்னாடி வைத்திருந்தார். இப்படி ஒரு திரள் கூட்டம் அவரை பின்பற்றி கொண்டே இருந்தது. ஒரு நாள் மரித்து அடக்கமனப்பட்டு மீண்டும் உயிரோடு எழுந்ததுமே இந்த சீசர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து திரும்ப எழுந்திரளி போனார். அப்போ எல்லாரும் அவங்களால அதை நிச்சயம் இல்லை, தாங்கிக் கொள்ள முடியல. எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தாங்க. அந்த பிரிவை தாங்க முடியாதபடிக்கு வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த போது அப்பொழுது ஒரு தூதன் வந்து சொன்னான், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கீங்க, உங்களிடத்திலிருந்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார். அப்படி சொல்லி என்ன பண்ணாரு, ஆறுதலை படுத்தினாரு. அந்த உலகத்துல இருந்த அந்த 3 ஆண்டுகாலம் அவங்க கூட இருந்ததுக்கே அவங்க அதை விட்டு பெரிய ஆண்டரை விட்டு என்ன செய்யல, பிரிய முடியல. அல்லேலூயா. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இன்று நம்மோடு கூட நித்திய நித்திய காலமாக நம்மோடு கூட மரணம் வரைக்கும் மாத்திரமின்றி நம்ம மரணத்துக்கு அப்புறம் கூட நித்திய வாழ்விலையும் கூட அவர் நம்மோடு கூட இருக்க போகிறார். அல்லேலூயா. நாம் எருசலேமாக இருந்தோம் என்றால் அவர் நமக்குள்ள வாசம் செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். 3வது காரியமாக 2 அதிகாரம் 8 வசனம் சொல்லப்பட்டுள்ளது, பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்களை கொள்ளையிட்ட சாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான்.
ஹல்லேலூயா. சொல்றாரு பிற்பாடு உங்களுக்கு மகிமை உண்டாகும். இப்ப நீங்க பாபிலோன்ல சிறைப்பட்டு போய் இருக்கிறீங்க, ஆனாலும் பிற்காலத்துல உங்களுக்கு என்ன உண்டாகும், மகிமை உண்டாகும்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு எருசலேமை குறித்து, இந்த எருசலேம் ஜனங்களை, இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை தொடுகிறவன் என் கண்மணி என்ன செய்கிறான், தொடுகிறான். எருசலேமேத தேவனுடைய ஆலயத்தையும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் மேலையும் சரி, ஸ்தோத்திரம், நீங்க எருசலேமா இருந்தா அவர் கண்மணி போல உங்களை கண்ணுக்குள்ள வச்சு உங்களை என்ன செஞ்சுக்கொள்வார், மறைத்து வைத்துக் கொள்வார். அப்படி அர்த்தம் என்னவென்றால், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுறான். இப்ப நம்மளால நம்ம கண் கருவிலையும் நினைச்சு நம்மளை தொட முடியல, நம்ம போனாலே நம்முடைய அந்த இமை மூடுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வம் அவருடைய கண்ணுக்குள்ள நம்ம வைத்திருக்கிறார். எந்த மனிதருடைய எந்த எண்ணங்களோ சதி நாசமோசங்களோ ஒன்று தீங்கு நிச்சயாது அணுகாது. நம்ம எருசலேமா இருப்போம், அல்லேலூயா. நம்ம எருசலேமா இருந்தால் தேவன் மதிலாக இருப்பார், நம் நடுவில் மகிமையாக இருப்பார், நம்மை கண்மணி போல நெசிவார், வைத்துக் கொள்வார். இந்த சிந்தனையோடு கூட இந்த நாளை கூட நம்ம நிறைவு செய்வோம். கண்ணில் முடிச்சு வைக்கலாம். இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த தெய்வமே நாங்கள் உண்மை துதிக்கிறோம். இந்த நாளிலையும் கூட சப்பா ஸ்தோத்திரம், நாங்கள் எருசலேமாய் ஜீவிக்க உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமாக, உம்முடைய ஆலயமாக எங்கள் சரீரத்தை சப்பா பரிசுத்தமாய் பாதுகாக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரீ நீ பலப்படுத்த முடியுமா, நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் அவங்க எடுக்கிற பிரயாசங்கள், அவங்களுடைய தீர்மானங்கள், ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நீங்கள் வாய்க்க செய்வீராக. இந்த நாள் முழுதும் பரிசுத்தமாய் பாதுகாப்பீராக. இந்த நாள் வேலை ஸ்தலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். வேலையில் அவங்களோட ஆசீர்வாதத்தை கட்டளிட முடியுமா, நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா பற்பல வியாதி பலவீனங்களோடு போராடி கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே வியாதி பலவீனங்களோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தா வியாதியிலிருந்து நல்ல சுகத்தை தந்தள முடியுமா, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் உண்டாவதாக, இந்த நேரமே நீ தொட்டு சுகமாக்க முடியுமா, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா கர்த்தர் நீ அப்படியே செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென்.